இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்படி வந்து டீ கடை மைதா கேக் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் வந்து சோம்பு, ரெண்டு ஏலக்காவும். இப்போ சர்க்கரை கூட இந்த சோம்பு ஏலக்காவையும் வச்சு நம்ம நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 கிராம் அளவுக்கு வந்து மைதா மாவு இருக்கும். இப்போ இதுலேயே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சர்க்கரையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், பால் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், மாவு வந்து நான் நல்லா பிணைஞ்சிட்டேன். மாவு வந்து நல்லா இலக்கமாக இருக்கணும், இப்படி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி கூட இன்னொரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா குலோப் ஜாமுனுக்கு நம்ம வந்து எப்படி வந்து மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி வந்து இதை தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவில் நல்லா இந்த மாதிரி வந்து இதை கோட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி மைதா மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்த பிறகு நைஃப் வச்சு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட் பண்ணக்கூடாது, லைட்டாக கத்தி வச்சு கீத்தல் போடுங்க. இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆனோடனே நம்ம இதை வந்து ஆயிலில் சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாலாம் இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலரில் வந்து வெந்து வரணும். இது ஒரு சைடு வெந்தோடனே நம்ம மறு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அழகாக இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி தான் க்ராக்கோடு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா டீ கடலெலாம் ரொம்ப ஃபேமஸாக விற்கும் மைதா கேக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டீ கடை மைதா கேக் வந்து ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.